திருக்குறள் அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. குறள் 630. இன்னாமை இன்பம் என கொலின் ஆகும் தன் ஒன்னார் விழையும் சிறப்பு. ஆசிரியர் உரை. துன்பத்தையே இன்பம் என கொள்பவன் பகைவரும் விரும்பும் சிறப்பை பெறுவான். பாமரன் குறள். நமக்கு இன்பம் வந்ததும் நமக்கு உதவியவர்களை மறந்து இதை இன்பத்தை நினைத்து நம் பெற்றவர்கள் குரு தெய்வம் அனைத்தையும் மறந்து இன்பத்தில் திளைத்து விடுகிறோம். துன்பம் வரும்பொழுது நாம் பெற்றவர்களையும் தெய்வத்தையும் வேண்டுகிறோம். இன்பம் வந்தால் எல்லோருடனும் பகிர்ந்து நினைவு வைத்து இன்பம் விளைந்ததற்கு நன்றி சொல்லி தன்னிலை மறக்காமல், துன்பம் விளைந்தால் அதையும் திருப்தியோடு ஏற்று அதையும் விருப்பு வெறுப்பின்றி அனுபவித்து அதிலிருந்து பாடம் கற்று துன்பத்திற்கு துன்பம் தந்து தன்னை பக்குவப்படுத்தி கொள்ளும் மனிதனை எல்லா உயிர்களும் விரும்பும். ஆகவே இன்பத்தில் எல்லாவற்றையும் நினைவில் வைத்து துன்பத்தில் துவண்டு விடாமல் சீர் செய்து கொள்ள பழகுவோம். துன்பம் நம்மை தூய்மைப்படுத்த உதவும் கருவி, அதனை மதித்து ஏற்று வாழ பழகுவோம். வாழ்க வளமுடன்.